வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக எஸ் சீரீஸ் மொபைலாக தான் இருக்கும், அப்படி இல்லாட்டி நோட் சீரீஸாக இருக்கும். ஸோ எஸ் சீரீஸ் தான் வந்து ரொம்பவே வந்து பாப்புலரான ஒரு மொபைல். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாம்சங்கில் ஏதாவது ஒரு மொபைலை வாங்கிட்டு அது சரியில்லைன்னா கண்டிப்பாக அது வந்து மொக்க மொபைலாக தான் இருக்கும். ஸோ அப்போ மொக்க மொபைல் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 20,000, 25,000, 30,000 வரைக்கும் நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லாவே இருக்காது. ஒரு 40,000, 50,000 சாம்சங்கில் மொபைல் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஏன்னா சாம்சங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டாப் வேரியண்ட் எல்லாமே வந்து 80,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த 80,000 லான்ச் பண்ணுறதோ இல்லை ஒரு 60,000 லான்ச் பண்ணுறதோ பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு 40,000, 35,000 இந்த ரேஞ்சில் வரும்போது ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ பழைய மொபைலாக தான் இருக்கும். ஸோ புதிய மொபைல் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 80,000 இல்லை 60,000 தான் வாங்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ் சீரீஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னாக்கா கேலக்ஸி S20FE 5G. இதில் வந்து 5G அப்படிங்கிறது ஓட்டிகிட்டு இருக்கு. அந்த 5G இல்லாமல் ஒரு சில மொபைல்ஸ் இருக்கும், அதே மாதிரி நேம் இருக்கும், சாம்சங் கேலக்ஸி S20FE மட்டும் இருக்கும். அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4G மொபைல், அதை தயவு செய்து வாங்கிடாதீங்க. அது வந்து அவங்களுடைய ஓன் ப்ராசஸர். ஸோ அப்போ எஸ் சீரீஸோ நோட் சீரீஸோ அதுலேயும் பெஸ்ட் மொபைல் எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட் டீலாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராசஸரும் போட்டு வச்சுருப்பாங்க. ஓன் ப்ராசஸர் போட்டு இந்தியாவில் அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. அது வாங்கி ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ப்ராசஸிங் ஸ்லோவாகிடும். ஸோ அதனால் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வாங்கினீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவது உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும், கேமரா வைஸும் சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் சாம்சங்கில் பெஸ்ட் மொபைல் அப்படின்னாக்கா S20FE 5G. இப்போ பார்த்தீங்கன்னா 34,000 அதுலேயும் இந்த கலர், அதாவது க்ரீன் கலரில் இருக்குது, அது வந்து கிளவுட் மின்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளாக் கலர் வேரியன்ட், அந்த ப்ளூ கலர் மாதிரி கிளவுட் நேவி அப்படின்னு ஒன்று போட்டுருக்காங்க. ஸோ அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 40,000 தான் போட்டுருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் கலர் மட்டும் உங்களுக்கு 34,000 இருக்குது. இது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி 40,000 அதே கலர் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில செல்லர்ஸ்னாக்கா ஒரு சில செல்லர்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க, ஒரு சில செல்லர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க ஆஃபர் இல்லாமல். ஸோ அதில் ரினியூடுன்னு ஒன்று இருக்குது, தயவு செய்து அந்த ரினியூடை வாங்கிடாதீங்க. ரினியூடு அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிறதோ அப்படி இல்லாட்டி வாங்கி அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஃபால்ட்டுன்னு சொல்லி ரிட்டனோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ நீங்கள் போட்ட ஒரு மொபைல் வந்து இந்த மாதிரி ரினியூடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. தயவுசெய்து அந்த மொபைல் யாரும் வாங்கிடாதீங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் கலரும் லாவெண்டர் கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கலரும் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து 5G தான். ஸோ ஒரு சில மொபைலில் இந்த எஃப்இ மட்டும்தான் இருக்கும், இதில் 5G இருக்காது. 5G இல்லாத மொபைலில் தயவு செய்து வாங்கிடாதீங்க. ஸோ 5G அப்படின்னு ஓட்டிகிட்ருக்கிற அந்த பர்டிகுலர் மொபைல், ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க 34,000 அவைலபிளாக இருக்கக்கூடிய மொபைல். இது வந்து பிளாக் கலர்லேயும் உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆஃபர் கொடுப்பாங்க. வேறு கலரில் இது வரைக்கும் நான் ஆஃபரில் பார்க்கல, பட் இப்போ தான் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னாக்க நெட்டு ஸ்லோவாக இருக்குது, என்ன காரணம்னு தெரில, ஒரே கிளவுட்ஸாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த S20FE 5G மொபைல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 128GB வேரியன்ட்டு, 34,000 உங்களுக்கு அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ வேறு எந்த ஆஃபரும் உங்களுக்கு கொடுக்கல. இப்போதைக்கு உங்களுக்கு பை நோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ பை நோ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் இந்த மொபைலில் 34,000 வாங்கிக்கலாம். இதில் பர்டிகுலராக உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 685 அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ நீங்கள் மொபைல் வாங்கும்போதும் அந்த ப்ராசஸர்லாம் உங்களோட செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 5G ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 865 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். இது கொஞ்சம் பழைய மொபைல் தான், இருந்தாலும் சாம்சங்கில் பெஸ்ட் மொபைல். ஒரு 30,000 ரேஞ்சில் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா கேமரா வைஸ், லுக் வைஸ், உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ், டிஸ்பிளே வைஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ஜும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸு கொடுத்து ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னாக்கா இந்த சாம்சங் கேலக்ஸி S20FE 5G. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஃபர் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.